சில சமயங்களில் மனுஷங்களோடவும் மிருகங்களோட நட்பு ரொம்பவுமே உண்மையாக இருக்கும். இன்னும் சொல்கிறதுனா, இன்றைக்கி இந்த உலகத்தில் தனிமையில் தவிக்கிற எத்தனையோ பேருக்கு அவங்க தனிமையை போக்குற ஒரு கம்பெனியனா அவங்க வளர்க்கக்கூடிய செல்ல பிராணிகள் தாங்க இருக்குது. இன்னும் சிலரோட குடும்பத்தில் தவிர்க்க முடியாத ஒரு ஃபேமிலி மெம்பராகவும் செல்ல பிராணிகள் மாறி இருக்குங்க. அது கூட பரவாயில்லைங்க. இன்னும் ஒருபடி மேலே போய் டேஞ்சரஸான மிருகங்களும் கூட மனிதர்களோட ரொம்பவுமே க்ளோஸாக இருக்குது. ஸோ இன்றைக்கான வீடியோ ரொம்பவுமே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். வீடியோ கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நாம் முதலாவதாக பார்க்க போகிறது ஜோ டினியம், த பென்குயின். இந்த சம்பவத்தை எத்தனை பேர்னால நம்ப முடியும்னு தெரியலை. பிரேசிலில் ரியோ டி ஜெனிராவுக்கு பக்கத்தில் இருக்க கிராமத்தில் வாழ்ந்துட்டு வர ஜோன்னு சொல்லப்படக்கூடிய ஒரு மனுஷனை ஒரு பென்குயின் 4 மாதத்துக்கு ஒரு தடவை 5000 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணி வந்து பார்த்துட்டு போகுதுங்க. இவருக்கும் இந்த பென்குயினுக்கும் நட்பு எங்கே ஆரம்பிச்சதுன்னா, 2011 மே மாதம் வழக்கம் போல் ஜோ தான் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்க கடலுக்கு மீன் பிடிக்க போயிருக்காரு. அப்போ ஆயிலால் ஃபுல்லாக கவர் பண்ணப்பட்ட மூச்சு கூட விட முடியாத நிலமையில் ஒரு பென்குயின் உயிருக்கு போராடி கரை ஒதுங்கிருக்குங்க. இதை பார்த்து மனசு கேட்காத அந்த மனுஷன் அன்னைக்கு வேலைக்கு கூட போகாமல் அந்த பென்குயினை வீட்டுக்கு எடுத்துகிட்டு போய் நல்லா சுத்தம் பண்ணி அதுக்கு சாப்பாடு போட்டு 3 மாதம் வரையும் ரொம்ப கேரிங்காக பார்த்துக்கிட்டு இருந்திருக்காரு. அந்த பென்குயின் முழுமையாக குணமடைகிற வரைக்கும் ஒரு செல்ல பிள்ளை மாதிரி வளர்த்துருக்காருங்க. அந்த மனுஷனுக்கு யாரும் சொந்த பந்தம் கிடையாது. ஸோ இதனாலேயே ரொம்பவுமே அட்டாச் ஆகி பென்குயின் கூட பழக ஆரம்பிச்சிருக்காரு. அவரை சுற்றி இருக்கிற நிறைய பேர், இது ஒரு கடல்வாழ் உயிரினம், அது குணமடைகிற வரைக்கும் தான் அவன் கூட இருக்கும், அதனால இதுக்கு டைம் வேஸ்ட் பண்ணுறதை விட்டுட்டு வேற வேலை இருந்தால் பாருன்னு அட்வைஸ் பண்ணியிருக்காங்க. இருந்தாலும் அந்த மனுஷன் இந்த பென்குயினுக்கு டினியம்னு பேர் வச்சு சொந்த புள்ள மாதிரி ட்ரீட் பண்ணியிருக்காருங்க. அந்த பென்குயின் ஊர் மக்கள் சொன்னது மாதிரியே மறுபடியும் கடலுக்கு போயிருந்துருக்குங்க. ஆனால் இந்த விஷயம் ஜோவுக்கு தெரிய வர ரொம்பவுமே கஷ்டப்பட்டிருக்காரு. கிட்டத்தட்ட ஒரு 4 மாதத்துக்கு பின்னால் அதே பென்குயின் கடல் ஓரத்துக்கு வந்து அவர் வீட்டு முன்னாடி நின்றுக்கிட்டு இருந்திருக்கு. இதை பார்த்து ஆச்சரியப்பட்ட ஜோ ரொம்பவுமே சந்தோஷப்பட்டிருக்காரு. இன்னும் ஒரு ஆச்சரியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இது முதல் தடவை கிடையாதுங்க. ஒவ்வொரு 4 மாதத்துக்கு ஒரு முறையும் கிட்டத்தட்ட 5000 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணி இவரை வந்து பார்த்துட்டு போகுதான். நம்ம அடுத்ததாக பார்க்க போகிறது மை கிரேட் ஃப்ரெண்ட், த டக். ஃப்ரெண்ட்ஷிப் அட் ஃபஸ்ட் சைட்டுங்கிறது எல்லாருக்கெல்லாம் அமையாதுங்க. இந்த கெமிஸ்ட்ரி ஒர்க் அவுட் ஆன 2 பேர் தான் இந்த கைலி ப்ரவுன், இந்த வாத்து. எந்த அளவுக்குனா எங்கே போகிறதா இருந்தாலும் ஒன்றா தான் போவாங்களாம். இவங்க 2 பேரும் முதல் தடவை சந்திச்சுக்கிட்டது 2015 தான். 2015 கைலியோட பிறந்தநாள் அன்னைக்கு அவங்க அப்பா ஒரு பாக்ஸை கொண்டு வந்திருக்காரு. அதுக்குள்ளே இருந்தது வேற யாரும் கிடையாதுங்க, இந்த குட்டி வாத்து தான். ஆனால் அவர் அப்போ நினச்சி கூட பார்த்துருக்க மாட்டார் இவங்க 2 பேருக்குள்ளேயும் இவ்வளோ க்யூட்டான பாண்டிங் உருவாகும்னு. இதில் ரொம்ப அழகான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அப்போ கைலியே ரொம்ப சின்ன குழந்தையாக இருந்தாலும் இந்த ஸ்னோ ஃப்ளாக்கை தூங்க வைக்கிறதுக்காக ஒவ்வொரு நாள் நைட்டும் பயங்கரமா தாளாட்டு பாட்டெல்லாம் பாடுவாங்களாம். இவங்க 2 பேரும் எப்பவுமே ஒன்னா தான் இருப்பாங்களாம். அதுலயும் விண்டர் டைம்ல ஸ்லைடிங் பண்றது, தூங்குறது, கலர் கலரா ட்ரெஸ் பண்ணிக்கிறது, டிவி ஷோஸ் போறதுன்னு ஒரு செலிபிரிட்டியாவே ஆயிட்டாங்கன்னா பாத்துக்கங்களே. அது கூட பரவாயில்லைங்க, கைலி ஒவ்வொரு நாளும் ஸ்கூல் போய் வர வரைக்கும் இந்த வாத்து பஸ் ஸ்டாப்ல காத்திருந்து சேஃபா வீட்டுக்கு கூட்டிட்டு வரும்னா பாத்துக்கங்க அவங்க 2 பேரோட ஃப்ரெண்ட்ஷிப் எந்த அளவுக்கு டீப்பா இருந்திருக்கும்னு. நாம ஒரு கட்டத்துக்கு பின்னால பாம்பையும் தன்னோட பையனையும் பிரிக்கவே முடியாதுன்னு தெரிஞ்சுக்கிட்ட அந்த குடும்பம் இந்த பாம்பையும் குடும்பத்தில் ஒருத்தனை ஏத்துக்கிட்டாங்களாம். நாம அடுத்து பார்க்க போறது கெவின் ரிச்சர்ட்சன், த லயன் விஸ்பரர். அந்த ஊர் மக்களுக்கு கெவின் ரிச்சர்ட்னு சொல்றதை விடவும் லயன் விஸ்பரர்னு சொன்னால் தான் இவரை நிறைய பேத்துக்கு தெரியும். எதுக்கு இந்த மனுஷன் இவ்வளோ ஃபேமஸாக இருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, காட்டோட ராஜாவான சிங்கத்துக்கிட்டேயே எந்த ஒரு பயமும் இல்லாமல் பக்கத்தில் போய் அதுங்க கூட விளையாடுவாராம். சின்ன குழந்தைக்கு கூட தெரியும் சிங்கம் எவ்வளவு ஆக்ரோஷமான மிருகம்னு. அப்படிப்பட்ட சிங்கத்தையே இந்த ஒரு மனுஷன் நாய்க்குட்டி மாதிரி வளர்க்குறாருங்க. எந்த அளவுக்குனா சாப்பாடு கொடுக்கறது, தலையை கோதி விடுறது, கட்டி பிடிக்கிறதுன்னு அதுங்க கூட தான் இருப்பாராம். அதுக்காக இந்த சிங்கம் மக்களோட பழக்கப்பட்ட சிங்கம்னு நினைக்காதீங்க. காரணம், காட்டில் சுதந்திரமாக கம்பீரமாக சுற்றி திரிகிற சிங்கங்களை தான் தன்னோட நட்பு வலையில விழ வச்சிருக்காரு. அந்த மனுஷனை இந்த சிங்கங்கள் மனித உருவத்தில் இருக்க சிங்கம் நம்புதுன்னு நினைக்கிறேன். என்னை பொறுத்த வரைக்கும் அது என்னமோ உண்மையாக தான் இருக்கும் போல. காரணம், சிங்க மாதிரி ஒரு ஆக்ரோசமான மிருகத்துக்கிட்ட போய் கொஞ்சிறதுனா சிங்கத்தை போலவே தைரியம் வேணும் இல்லையா? மற்றவங்க கிட்ட எல்லாம் கர்ச்சனை பண்ணி தன்னோட பயங்கரமான முகத்தை காட்டுற இதுங்க ரிச்சர்ட்சன் கிட்ட மட்டும் தன்னோட அம்மாவை கட்டி பிடிச்சு தூங்குற மாதிரி தூங்குதுங்க. இதை பார்க்கவே ஆச்சரியமா இருக்குல்ல. இன்னும் ஒருபடி மேலே போய் சிங்கத்து கூடவே ஃபுட்பால் விளையாடக்கூடிய ஒரே ஆள் இவர் மட்டும்தாங்க. நாம அடுத்து பார்க்க போறது கோடி ஆண்டில், த டைகர் பிரின்ஸ்.
கோடி ஆண்டில்ங்கிற இவருக்கு அனிமல்ஸ்னா ரொம்பவும் பிடிக்குமா, இதனாலேயே இன்ஸ்டாகிராமில் 40 லட்சம் பேர் இவரை ஃபாலோ பண்ணுறாங்க. காரணம், நிறைய மிருகங்களோட க்ளோஸாக இருந்தும் அதை கேரிங்காக பார்த்துக்கிற ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோஸ் அப்லோட் பண்ணுவாராம். இதை பார்க்குற டிஸ்னி கார்ட்டூனில் வர அனிமல்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் போல் இருக்குல்ல, உங்களுக்கும் அனிமல்ஸ் மேலே ஆர்வம் இருந்தால் கோடி பெங்கால் டைகரோட முதுகில் படுத்துக்கிட்டு போகிற இந்த வீடியோவை பாருங்கள். இல்லைனா தன்னோட மங்கி பிரதர்ஸ் கூட சேர்ந்து டிக்டாக்ல அப்டேட் பண்ண கிரேசியான இந்த வீடியோவும் பாருங்கள். ரொம்பவும் ஆச்சரியமான அதே நேரம் ரொம்பவும் ஃபன்னியாக இருக்கும். இவர் தான் இப்படி இருக்கிறாருன்னா, இவருக்கு ஒரு தங்கச்சி கூட இருக்காங்களா, அவங்க இவரை விட இன்னும் ஒருபடி மேலே போய் குயின் ஆஃப் ஜங்கல்னு தன்னை சொல்லிக்கிட்டு இருக்காங்க. காரணம், நம்மளாம் நாய்க்குட்டியை பெட்டை வச்சுக்கிறது மாதிரி இவங்க சிங்கம் புலியை தான் பெட்டை வச்சுருக்காங்களாம். நாம் அடுத்து பார்க்க போகிறது போனி ஹேண்ட் த பியர் கிரானி. 64 வயசான இந்த பாட்டி தன்னோட வீட்டில் வித்தியாசமான ரொம்பவும் டேஞ்சரான 3 செல்லப்பிராணிகளை வளர்க்குறாங்க. அமெரிக்காவில் இருக்க இந்த பாட்டி ரொம்ப பெரிய சைஸில் இருக்க 2 கரடிகளையும் ஒரு ஒயிட் பெங்கால் டைகரையும் செல்லப்பிராணியாக வளர்க்குறாங்க. வயசான காலத்தில் தன்னோட வாழ்க்கையை இதுங்க கூட சேர்ந்து சந்தோஷமாக வாழ்ந்துட்டு வராங்களாம். அதுங்க கூட விளையாடுறது, கட்டி பிடிக்கிறது, ஐஸ்கிரீம் கொடுக்கறதுன்னு எந்த பயமும் இல்லாமல் ரொம்பவும் சந்தோஷமாக இருக்காங்க. அந்த கரடியோட வெயிட் மட்டும் கிட்டத்தட்ட 300 கிலோ இருக்குமாங்க. அதோட அந்த கரடிங்க அதுங்க குட்டியாக இருக்கும்போது இருந்தே இந்த பாட்டிக்கிட்ட வளர்ந்துக்கிட்டு வருதான். ஒரு நாள் காலையில் அந்த 2 கரடி குட்டிங்களும் பாட்டியோட வீட்டுக்கு முன்னாடி வந்து நின்றுட்டு இருந்திருக்கு. பாட்டியும் ஆரம்பத்தில் 2 கரடிகளும் நாய்களாக இருக்கும்னு நினச்சி தான் வளர்த்துருக்காங்க. ஆனால் பெருசானோன்னு தான் அது கரடி குட்டிகள்னு தெரிஞ்சிருக்கு. இருந்தாலும் அதை விரட்டாமல் வளர்த்துட்டு வராங்க. நாம் அடுத்ததாக பார்க்க போகிறது எரிக் லெப்லான்ஸ் த லிசார்ட் கிங் டேட். எரிக்னு சொல்லப்படக்கூடிய இந்த மனுஷன் ஒரு லிசார்டு லவர்னு தாங்க சொல்லி ஆகணும். காரணம், தன்னோட வீட்டில் 100 கணக்கான பல்லிங்க பாம்புங்கன்னு நிறைய செல்லப்பிராணிகளை வளர்க்குறாரு. சில வருஷத்துக்கு முன்னால் அவரோட வீட்டில் ஏற்பட்ட ஒரு தீ விபத்தில் அவர் செல்லமாக வளர்த்த நிறைய பாம்பு பல்லிகள் இறந்து போயிருக்கு. அவருக்கு தான் இந்த பாம்பு பல்லினா ரொம்பவும் பிடிக்கும்னு பார்த்தா அவரோட 3 குழந்தைங்களும் அவரையே மிஞ்சிடுவாங்க போல. எப்போ பாரு அதுங்க கூட விளையாடிக்கிட்டு தான் இருப்பாங்களாம். அவருக்கு தன்னோட 3 வயசு குழந்தை 18 அடி நீளமாக இருக்கிற பைத்தான் பாம்பு கூட விளையாடுறத ரொம்பவும் சர்வசாதாரணமாக எடுத்துக்கிறாருங்க. எரிக் சொல்லும்போது, நான் குழந்தைகளுக்கு சேஃப்னு நினைக்கக்கூடிய பெட்ஸை மட்டும்தான் அவங்களோட விளையாட அலோவ் பண்ணுவேன், மற்றபடி இன்னும் சில வகையான பாம்புகளுக்கு பக்கத்தில் போக கூட குழந்தைகளுக்கு அனுமதிக்க மாட்டேன்னு சொல்லியிருக்காருங்க.